ஹலோ பிள்ளைங்களா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வி ஆர் சோ ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் ஆன்லைன் சண்டே கிளாஸ். இன்னிலிருந்து நம்ம வந்து நம்ம போர்ஷன்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிக்கலாமா? ஜெபம். ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே, இந்த வேலையை உங்கள் கர்த்தரை ஒப்பிக்கே ராஜா. அப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸில் ராஜா, நாங்கள் கூட கிருபை செஞ்சமைக்காக சோத்ர ராஜா. என் தேவரே, நாங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் ராஜா உங்கள் கர்த்தரை ஒப்பிக்கே ராஜா. ஆண்டவரே, இன்னைக்கு பிள்ளைங்க படிக்க போகிற பாடத்து நிமித்தம் ராஜா நீங்கள் பேச போகிறதுக்காக சோத்ர ராஜா. என் தேவனே, அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை முற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, என்னோட வாயின் வார்த்தைகள் ராஜா உம்முடைய வார்த்தைகளாக இருக்கிறத கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வயடுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏசும் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நம்ம படிக்க போற ஃபர்ஸ்ட் லெசன் வந்து த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் யாரு? சவுல். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் வந்து உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இன்னைக்கு ஆண்டி வந்து சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஈவினிங் வந்து நமக்கு ஜூம் மீட்ல வந்து வி வில் ஹாவ் கேம்ஸ் வேர் வில் பி ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ். ஸோ எல்லாரும் வந்து ஒரு செப்பரேட் நோட் ரெடி பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லெசன் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னோம், அபவுட் த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். அண்ட் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல்? ஹி இஸ் சவுல். ஸோ நம்ம பைபிள் பேசேஜ் வந்து 1 Samuel chapter 8:1-9, அண்ட் தென் 9th chapter, அதே சேம் 1 Samuel 9:1-27. சவுலுக்கு முன்னால யார் ஆட்சி செஞ்சாங்க? தியோக்ரசி என்ற ஆட்சியின் கீழ், அதாவது ஆண்டவருடைய ஆட்சி இருந்தது. ஸோ காட் ஹேட் அ டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் த பீப்புள். ஹி செலக்டட் சம் லீடர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் டு ரூல் த நேஷன். இஸ்ரேல் ஜனங்க ஈஜிப்ட் நாட்டில் அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் மோசஸ் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தார். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்தில் பயணம் செய்த போது ஆண்டவர் பகலில் அவர்களுக்கு வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றது. ஸோ அவ்வளோ அற்புதமாக வந்து ஆண்டவர் வந்து வழிநடத்தினார். ஸோ காட் வாஸ் அ கிங். எக்ஸோடஸ் 23:23 கூட நம்ம பார்க்குறோம், மை ஏஞ்சல் வில் கோ அஹெட் ஆஃப் யூ அண்ட் பிரிங் யூ இன் டு த லேண்ட் ஆஃப் அமரைட்ஸ், ஹிட்டைட்ஸ், பெருசைட்ஸ், கேனனாய்ட்ஸ், ஹிவைட்ஸ் அண்ட் ஜெபுசைட்ஸ், அண்ட் ஐ வில் வைப் தெம் அவுட். ஸோ ஹி ஆல்சோ அலாட்டட் ஹிஸ் ஏஞ்சல்ஸ் டு டேக் கேர் ஆஃப் த பீப்புள். நம்ம ஜோஷுவாவில் கூட நம்ம பார்க்குறோம், ஹி மேட் த சன் டு ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் கேவ் த அமரைட்ஸ் பீப்புள் இன் டு த ஹேண்ட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இயற்கை மூலமாக கூட ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து வழிநடத்தினாங்க. ஸோ வந்து 410 years வரைக்கும் God was the king and he appointed leaders called judges and prophets to rule the nation. இப்போ prophet Samuel time-ல, when he became old, he appointed his 2 sons to take care of the people of Israel. அவருடைய ரெண்டு பசங்க பேரு, ஒருத்தர் பேரு ஜோயல், இன்னொருத்தர் பேரு அபிபேல். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருக்குள்ள இல்லாமல் நிறைய தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க. பார்ஷலிட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க, லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேல இருக்கிற எல்டர் பீப்புள்லாம் வந்து சாமுவேல் கிட்ட போய், இந்த மாதிரி எங்களுக்கு ஜட்ஜஸ் வேண்டாம், மிச்ச தேசத்துல வந்து எப்படி ராஜாக்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்களோ இந்த நாட்டிலையும் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிங் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த ரீசன், இன்னொரு ரீசன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம்லலாம் வந்து ஈஜிப்ட் அசேரியன் நாடு வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு, அண்ட் இஸ்ரேல் வாஸ் அ ஸ்ட்ராங் நேஷன். ஸோ தே ஹேட் டு டீல் வித் த நெய்பரிங் கண்ட்ரிஸ். இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தே ஹேட் டு டீல் வித் தர் நெய்பரிங் கண்ட்ரிஸ் லைக் அமனைட்ஸ், மீடியன், மோப், ஃபிலிஸ்டைன்ஸ். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிங் வேணும் அப்படின்னு வந்து எல்லா எல்டர் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வந்து சாமுவேல் கிட்ட போய் பிளீட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி சாமுவேல் வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஆண்டரோட ஆட்சி இருந்துச்சு, நம்ம ஜட்ஜஸ் ப்ராஃபிட்ஸ் தான் வந்து வழி நடத்தினாங்க, ஆனால் இப்போ வந்து ஒரு புது ராஜா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். அண்ட் ஸோ ஹி ப்ரே டு காட்.
ஸோ ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, இதை குறித்து நீ கவலைப்படாத, அவங்க வந்து ஒன்று அவாய்ட் பண்ணல, நான் அவங்கள ரூல் பண்ணாதபடி இருக்க அவங்க என்ன தான் அவாய்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதையே செய்ய அப்படின்னு சொன்னார். ஸோ சாமுவேலும் ஜனங்களை கூப்பிட்டு ஒரு கிங் செலக்ட் பண்ணுனா நீங்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளே தான் அவங்களுக்கு தான் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கான்சிக்வன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லி வந்து எச்சரித்தாங்க. ஆனாலும் வந்து த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வர் வெரி ஸ்டபன் அண்ட் தே இன்சிஸ்டட் தட் தே நீட் அ ப்ராப்பர் கிங். ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம பெஞ்சமின் கோத்திரத்தில் கிஷ்னு ஒருத்தரோட அவருடைய பையன்தான் சவுல். ஹி வாஸ் அ டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பர்சன். ஒரு நாள் வந்து சவுலோட அப்பா கிஷ் வந்து சொல்கிறாரு, கழுதைங்களாம் வந்து டாங்கீஸ் வந்து காணாமல் போயிடுச்சு, ஸோ நீயும் உன்னுடைய சர்வெண்ட்டும் வந்து போய் அந்த கழுதைங்களை வந்து எங்கே போச்சு அப்படின்னு போய் பார்த்து நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புகிறாங்க. ஸோ தே போத் வெண்ட் இன் சர்ச் ஆஃப் த டாங்கி. இப்போது ரொம்ப தூரமாக போய் தேடியும் கழுதை கிடைக்கல. தே லாஸ்ட் த ஹோப், சரி திரும்ப நம்ம வீட்டுக்கே போயிடலாம், ஏன்னா வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ணிகிட்ருக்கோம், அப்பா வந்து அப்புறம் கழுதியை பற்றி கவலைப்படாமல் நம்ம இன்னும் வரலையே அப்படின்னு வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து சவுல் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து சவுலோட சர்வெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து இந்த டவுனில் வந்து ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவங்க வந்து என்ன சொன்னாலும் வந்து அது வந்து அப்படியே நடக்கும், ஸோ நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கலாம், ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா சொல்வார், நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்வார், ஸோ நம்ம அவரை போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த சர்வெண்ட் வந்து சவுல் கிட்ட சொல்கிறாரு. சவுல் சொன்னார், எப்படி நம்ம வெறும் கையோட போக முடியும், நம்ம கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிச்சு. சர்வெண்ட் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு கால் ஷெக்கல்ஸ் வெள்ளி காசு இருக்குது, ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சரின்னு சொல்லி சாமுவேலில் வந்து ப்ராஃபிட் சாமுவேலில் வந்து பார்க்க போகிறாங்க. சவுல் சாமுவேலை தேடி போகிறதுக்கு முன்னாலேயே வந்து காட் கேவ் அ சைன் டு சாமுவேல், என்னென்னா நாளைக்கே ஒரு மனுஷனை நான் அனுப்புவேன், ஹீ வில் பீ ஃப்ரம் பெஞ்சமின் அண்ட் யூ ஹாவ் டு அனாயிண்ட் ஹிம் டு லீட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், ஸோ திஸ் பர்சன் வில் டெலிவர் மை பீப்புள் ஃப்ரம் ஃபிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போது சவுல் சாமுவேல் ஒரு அப்பர் பிளேஸ்லேருந்து இறங்கி வரதை பார்க்குறாரு. சவுல் வரைச்ச நீ தேடி வந்த ப்ராஃபிட் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த்ரீ டேஸ் முன்னால் காணாமல் போன கழுதை பற்றி நீ கவலைப்படாத, இட் ஹஸ் பீன் ஃபவுண்ட், இஸ்ரேல் ஜனங்க விருப்பப்பட்ட மாதிரியே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லச்ச சவுல் சொல்கிறாரு, ஐ எம் ஜஸ்ட் அ பெஞ்சமைட், நான் வந்து ஒரு சிறிய கோத்திரத்தை சேர்ந்தவன், என்னை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு 30 பேர் தலைமையில் வந்து ஒரு பந்தயம் வந்து சாமுவேல் அரேஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே சாமுவேல் அனாயிண்ட் சவுல் ஆஸ் அ கிங். ஓகே, இப்போது சவுல் பற்றி நம்ம என்ன பார்க்குறோம், ஹி வாஸ் அ டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் ஜஸ்ட் லைக் வாட் த பீப்புள் வாண்டட் அ கிங் டு பி. ஹி வாஸ் ஆல்சோ அ ஒபீடியன்ட் பர்சன், அவர் வந்து பெற்றோருக்கு வந்து ஒரு கீழ்ப்படுகிற மகனாக வந்து நம்ம பார்க்குறோம். வென் த டாங்கீஸ் வர் லாஸ்ட் ஹி லிசன்ஸ் டு ஹிஸ் ஃபாதர்ஸ் கமாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய பணிவான குணத்தையும் நம்ம பார்க்குறோம். ஹி அக்செப்டட் தட் ஹீஸ் ஃப்ரம் அ லீஸ்ட் கிளான். ஸோ கண்டிப்பாக ஜனங்க வந்து யோசிப்பாங்க இல்லையா, நான் இவர் வந்து எதுக்கு வந்து சவுலை போய் செலக்ட் பண்ணுறாங்க, ஹி பிலாங்ஸ் டு அ வெரி லீஸ்ட் ட்ரைப், பெஞ்சமின் கோத்திரத்திலேருந்து வந்தவர் எதுக்கு ராஜாவாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து காசப் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து சவுல் வந்து பொருட்படுத்தாமல் ஹி கெப் சைலண்ட் அண்ட் ஹி வாஸ் ஹம்பிள். பட் சவுல் டிட் நாட் establish any standing or proper army. He was a powerful king, but eppa avara aandoda vaarthaiya madikkama avare decision eduka aarambicharo annil irundha avarku aneega satrukalin poraatam vandu jaasthiya irundhuchu. So because of his disobedience he has to meet lot of failures. ஸோ ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறாரு, ஒரு லீடர்ஷிப் கொடுத்துருக்குறாருன்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்பர் ஒன் காட் இஸ் அ லீடர். ஸோ காட் இஸ் அ பர்ஃபெக்ட் லீடர். ஒரு குட் லீடர் வந்து எப்படி இருக்கணும்னா வி மஸ்ட் ஆல்வேஸ் ஃபாலோ ஹிஸ் வேர்ட்ஸ் அண்ட் டீச்சிங். நம்பர் டூ ஹம்பிள்னஸ், நமக்கு ஏசப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தந்திருக்கிறாருன்னா வி மஸ்ட் நாட் பி ப்ரவுட் ஆஃப் அவர் செல்ஃப். எப்போவுமே ஒரு தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும், வி ஷுட் நாட் பி ப்ரவுட். இந்த ஒரு ப்ரவுட்னஸ் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா வி மே கோ அக்கார்டிங் டு ஆர் ஓன் டிசிஷன் ஹுச் வில் லீட் டு ஃபெயிலியர்.
நெக்ஸ்ட்டு லூக்கா 22:26 லூக்கா 22:26 உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரரை போலவும் இருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு தாழ்மையான ஒரு குணம் வந்து நமக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வி மஸ்ட் பி ஹானஸ்ட் அண்ட் வி மஸ்ட் நாட் பி டெம்ப்டட். ஸோ வி மஸ்ட் ஆல்வேஸ் வாக் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். வி மஸ்ட் ஆல்வேஸ் அனலைஸ் காட்ஸ் வில். ஸோ வெளிச்சமாகிய அவருடைய வார்த்தையை வந்து நம்ம எப்போவுமே வந்து கை கொள்ள கற்றுக்கணும். எந்த ஒரு வேர்ல்ட்லி டிசைர்ஸ் ஆர் டெம்டேஷன்ஸ்குள்ளே போகாமல் ஆண்டவருடைய சித்தம் பிரகாரம் நம்ம இருக்க கற்றுக்கணும். அ லீடர்ஷிப் இஸ் அ ஆக்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் ஆர் சர்விங் அதர்ஸ் அவுட் ஆஃப் கிரைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் தேர் லைஃப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெமரி வர்சஸ் டியூட்ரானமி சாப்டர் 7 வர்சஸ் 18 and 19. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. டியூட்ரானமி சாப்டர் 7 வர்சஸ் 18 and 19. பட் டு நாட் பி அஃப்ரைட் ஆஃப் தெம். ரிமெம்பர் வெல் வாட் த லார்ட் யுவர் காட் டிட் டு பாரோன் அண்ட் டு ஆல் ஈஜிப்ட். யூ சால் வித் யுவர் ஓன் ஐஸ் த கிரேட் ட்ரையல்ஸ், த மிராக்குலஸ் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், த மைட்டி ஹேண்ட் அண்ட் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம் வித் ஹுவிச் த லார்ட் யுவர் காட் brought you out. The Lord your God will do the same to all the peoples you now fear. உபாகமம் 7 அதிகாரம் வசனங்கள் 18-19. உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். இஸ்ரேல் ஜனங்களை ஈஜிப்ட் நாட்டிலிருந்து எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தினார். அவருடைய வல்லமையான கரம், அவருடைய வல்லமையான செயல் அந்த மக்கள் கண்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் எத்தனை முறை ஆபத்திலிருந்து ஏசப்பா நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு. எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்சுருக்கிறாரு. ஸோ நம்ம எப்போதும் யாரை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. பிகாஸ் இஸ்ரவேலை காத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம தேவன் உண்மையுள்ளவர். இதுவரை உங்களை நடத்தியவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம படித்த லெசன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வந்து ஒரு பர்ஃபெக்ட் லீடர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்மளோட பைபிள் பேசேஜ் அண்ட் வந்து எல்லாரும் வந்து அந்த பைபிள் பேசேஜை படிக்கணும், ப்ளஸ் வந்து மெமரி வர்ஸும் வந்து இன்னைக்கே படிக்கணும். பிகாஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து நமக்கு 6:00 வந்து வி ஹாவ் அ ஜூம் மீட் வேர் வில் ஹாவ் அ கேம்ஸ். ஸோ எல்லாரும் வந்து அந்த கேம்ஸில் உற்சாகமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் வந்து பைபிள் பேசேஜ் நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து யூ வில் பி ஆன்சர் த யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். ஓகே, நம்ம இப்போ ப்ரே பண்ணி நம்ம முடிக்கலாமா? ஜபம். ஸ்தோத்திர ராஜா, இந்த நாள் எங்களுக்கு அற்புதமாக ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வழி நடத்தி தந்திரே அப்பா. அதுக்காக குடான கொடி ஸ்தோத்திர ராஜா. அப்பா, ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு ராஜா எங்களுக்கு நீங்கள் கற்பித்து தந்திரே அப்பா. அதுக்காக குடான கொடி ஸ்தோத்திர ராஜா. என் தேவனே அப்பா, எங்களுக்கு நீங்கள் எந்த எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுத்தாலும் ராஜா, என் தேவனே நீங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களுக்கு ஆலோசனை தேவனா ராஜா. நீர் இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. எந்த ஒரு காரியம் எடுத்து செஞ்சாலும் ராஜா ஆண்டவரே அதுக்கு உம்முடைய தயவு எங்களுக்கு வேணும் ராஜா. உம்முடைய ஞானம் எங்களுக்கு வேணும் ராஜா. உம்முடைய ஆளுகை எங்களுக்கு வேணும் ராஜா. அப்ப நீர் ஆண்டவரே வழி நடத்துங்க ராஜா. யோ த மைட்டி வாரியர் மை லார்ட். நீங்க ஆண்டவரே எங்க பிள்ளைங்களை நீங்க அற்புதமா ராஜா வழி நடத்த போறதுக்காக சோத்ர ராஜா. அப்ப எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ராஜா ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டு ராஜா நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தீங்களோ ராஜா அந்த வாழ்க்கையை எங்க பிள்ளைங்க எக்ஸாம்பிளா எடுத்து ராஜா உங்க வாழ கிருபை செய்யுங்க ராஜா. அப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் உங்க கருத்து ஒப்பிக்கே ராஜா. ஒவ்வொரு ஃபேமிலியில ராஜா என் தேவனே அப்பா நீர் ஆண்டவரே ரத்த கோட்டைகளை நீர் பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்லயும் ராஜா நீர் கட்டளையிட போறதுக்காக சோதர அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதிங்க, பயன்படுத்துங்க. ஏசும் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.